ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கலாஸ் ரெசிபியில் இன்னைக்கு சம்மருக்கு சூட் ஆகிற மாதிரி ஸ்வீட் லெசி பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான ஐட்டம் ரொம்ப கம்மி, அதே மாதிரி ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம், வாங்க. இது பட்டை, இது மிக்சியில் போட்டு நீங்கள் பவுடர் பண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்திங்கன்னா நல்லா இருக்காது. இந்த மாதிரி நைஸாக பவுடர் பண்ணிக்கோங்க, அப்போ தான் குடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மீதி இருக்கிறத பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எப்போ வேணுமோ யூஸ் பண்ணிக்கோங்க. இது கவு மில்க்கு 1/2 லிட்டர் காய்ச்சி புற ஊற்றி வச்சுருக்கேன். இது மேலே இருக்க ஆடை மட்டும் தனியாக எடுத்து வச்சிடலாம். பால் ஆடை சைடில் வச்சுட்டு இன்னொரு பவுலில் தயிர் எடுத்துக்கலாம். பாருங்கள், தயிர் தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இது கூட கொஞ்சம் உப்பு, 2 டீஸ்பூன் சுகர். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சுகர் சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவு பட்டை பவுடரை ஆட் பண்ணிக்கிறேன். டேஸ்ட்டு பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் வேணும்னா அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாங்க. இது எல்லாத்தையும் இந்த மாதிரி விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப வேண்டாம். மிக்ஸியில் போட்டு அடிச்சிங்கன்னா டேஸ்ட்டும் அந்த டெக்ஸ்சரும் நல்லா இருக்காது. இன்னும் கொஞ்சம் பட்டை பவுடரை ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கண்ணாடி கிளாஸ் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் ஐஸ் க்யூப், ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க தயிரை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருக்க பால் அடையை இது மேலே ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, ஸ்வீட் லெசி ரெடி. இது ரோஸ் எசன்ஸு, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்கிறதுக்காக மட்டும்தாங்க இது யூஸ் பண்ணுறேன். இது வேண்டாங்கிறவங்க விட்டுருங்க. இந்த பாலாடையோடு சாப்பிடும்போது ஸ்வீட் லெசி ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கலாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.